ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ரான பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே வணக்கம் நேர்களே இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிட ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா நன்றாகத்தான் இருப்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது வழக்கமான கேள்வி பதில் பகுதி வழக்கமாக சொல்கிற ஒன்று தான் கேட்டவங்களே திரும்ப திரும்ப கேட்காதீங்க புதியவர்களுக்கு வழிவிடுங்கள் அதை விட முக்கியமாக கேள்வி கேட்குறவங்க கொஞ்சம் காமன் சென்ஸாக உங்களுடைய பிறந்த ஊர் பிறந்த தேதி பிறந்த நேரத்தை துல்லியமாக குறிப்பிடுங்க நிறைய கேள்விகளில் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் இருக்குது பர்த் ஆஃப் பிளேஸ் இல்லை சில இடங்களில் டேட் ஆஃப் பர்த் மட்டும் இருக்குது பிறந்த டைம் இல்லை ஸோ இந்த மாதிரி கேள்வி அனுப்பிச்சு அதை நான் எடுத்து பார்த்து என்ன யூஸ் ஆக போகுது உங்கள் பிறந்த தேதி பிறந்த வருடம் பிறந்த மாதம் பிறந்த கிழமை புரிஞ்சுங்களா அதற்கு பிறகு பிறந்த நேரம் பகலா இரவா ஏஎம் பிஎம் அதுக்கு அடுத்ததாக பிறந்த ஊர் அதுவும் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மூணையும் கொஞ்சம் கரெக்டாக அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கான பதில்கள் கிடைப்பதற்கு ஏதுவாக இருக்கும் சரியா இன்றைக்கு முதல் நேயர் கௌதம் ஜிகே அண்ணா இருபத்தேழு பதினொன்று தொண்ணூற்றி ஒன்பது எட்டு ஐம்பத்தி நாலு பிஎம் காங்கேயத்தில் பிறந்தேன் கேது திசை எப்படி இருக்கும் எப்போது நல்ல வேலை அமையும் ஆயுள் எப்படி இருக்கும் அண்ணா தொண்ணூற்றி ஒம்போதில் பிறந்திருக்கீங்கன்னா இருபத்தி ஒரு வயசு இருபத்தி ரெண்டு தான் ஆகுது அதுக்குள்ளே ஆயிலை பற்றி என்ன பயம் பார்க்கலாம் மிதன லக்னம் ராசிக்காரங்களுக்கு பூரா அந்த ஆயுள் பற்றின பயம் இருக்கும் தூங்கும்போதே ஏதாவது ஆயிரும்போங்கிற மாதிரி கன்ஃப்யூஸ்லேயே இருப்பாங்க கடகராசி பூச நட்சத்திரம் மிதுனலக்கணம் பிறந்தது தொண்ணூற்றொம்போது சனி மகாதிசை ஏழு வருஷம் புதன் மகாதிசை பதினேழு வருடம் இருபத்தி நான்கு வயது வரை புதன் தான் இப்போ புதன் மகாதேசையில் சனி புத்தி ஆரம்பமாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் வரைக்கும் அதற்கு பிறகு வர்றது கேது உங்கள் ஜாதகத்தில் கேது பகவான் எங்கே இருக்கார் உச்ச கிரகமான செவ்வாயோடு கூடி எட்டாம் வீட்டில் இருக்கார் அவருக்கு வீடு கொடுத்த சனி நீச்சமடைகிறார் இதில் செவ்வாயும் சனியும் பரிவர்த்தனை சரியா செவ்வாய் சனி பரிவர்த்தனை ஆட்சி பெற்ற சந்திரனால் ஆயில் ஸ்தானம் பார்க்கப்படுகிறது ஆக ஆயிலுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை கேது மகாதிசையில் செவ்வாயோடு இணைந்த கேது அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தோம்னா உத்திராட நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் கேதுவும் சாரி உத்திராட நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் செவ்வாயும் திருவோண நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் கேதுவும் இருக்காங்க ஸோ முழுக்க செவ்வாய் கேது கன்ஜெக்ட் ஆகிருக்கு இந்த பரிவர்த்தனை யோகம் மட்டும்தான் உங்களுக்கான ப்ளஸ் பாயிண்ட் செவ்வாயோட வீட்டில் சனி சனியோட வீட்டில் செவ்வாய் அந்த மாதிரி ஆயிரதினால எட்டாம் இடத்தில் சனி இருக்கிறதாகவும் ஒரு அர்த்தம் சனி பகவான் கேதுவோடு ஓரளவுக்கு இணையும் போது நிச்சயமாக ஆயுள் பங்கம் ஏற்படாது இதில் மறைமுகமாக சனி பகவான் எட்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார் நேரடியாக சனி பகவான் எட்டாம் இடத்தை பார்க்குறார் அதனால் ஆயுளுக்கு கவலை இல்லை கேது திசை சந்திர ஒளியின் அடிப்படையில் நிச்சயமாக நன்மைகள் செய்யும் இந்த ராகுகேதுவுடைய ஸ்பெஷலே என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ரிஷப கடக கன்னி மகரம் இந்த வீடுகளில் ராகு கேதுகள் அமரும்போது ஓரளவு நன்மை செய்கிறவங்களாயிடுறாங்க அதில் ஸ்பெஷலாக கேது கன்னி கும்பம் விருச்சிகம் இந்த இடத்துல இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிகம் நல்லது செய்கிறவராகிறார் அடுத்து ராகு ராகுகேதுகளோடு கேந்திரங்களில் யாராவது ஒரு கிரகங்கள் தொடர்ச்சியாக இருந்தாலும் ராகு திசையோ கேது திசையோ பெரும் கெடுபலன்களை செய்யாமல் நற்பலன்களை செய்யும் அமைப்புக்கு வந்துடும் அந்த வகையில் உங்களுக்கு கேதுவோடு செவ்வாய் இருக்கார் நாலாம் இடத்துல சனி குரு ஏழாம் இடத்துல சந்திரன் ராகு பத்தாம் இடத்துல புதன் அப்போ கேதுவனுடைய கேந்திரங்கள் லக்ன இல்லை கேதுவுடைய கேந்திரங்கள் வலுப்பெற்ற நிலையில் இருக்குது அதனால் கவலைப்படாதீங்க கேது திசை உங்களுக்கு நல்லாவே இருக்கும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதத்துக்கு பிறகு வர்ற கேது திசை பெரும் கெடுதல்களை செய்துவிடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் நல்ல வேலை வாய்ப்பு முன்னேற்றங்கள் அமையும் வாழ்த்துக்கள் அடுத்த நேயர் ஹாய் சார் ஐ எம் எ ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர் ஓகே ஐ லாஸ்ட் மை நவ் ஐ லாஸ்ட் மை நௌ வென் ஐ வில் ஐ லாஸ்ட் மை நவ் அதாவது வேலை போயிடுச்சுன்றீங்களா ஓகே வென் வில் ஐ கெட் நியூ ஜாப் ஐ வாட்ச் ஆல் யுவர் வீடியோஸ் ஐ கெஸ் ஐ வில் நாட் கெட் கவர்மெண்ட் ஜாப் இஸ் தட் கரெக்ட் டேட் ஆஃப் பர்த் த்ரீ டென் நைன்டீன் நைன்டி தஞ்சாவூர் சிக்ஸ் டென் ஏஎம் அதாவது என்னுடைய காணொலிகள் பார்த்த வகையில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது உங்களுக்கு அரசு வேலை கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி பட் நான் பார்க்குறேம்மா பார்த்து சொல்கிறேன் ஸ்கூல் டீச்சர் டீச்சிங் லைன்னாலே புதன் தான் அப்புறம் லக்கணத்திலே புதன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணங்கிற மூணு வலிமையை பெறார் ப்ளஸ் குரு பகவானும் நல்ல வலுவாக இருக்கார் சந்திரனுக்கு பத்தாம் இடத்தை குரு பார்க்குறார் இது ஒரு விசேஷம் லக்னத்துக்கு பத்தாம் இடம் வந்து புதனுடைய வீடு கல்வித்துறை சார்ந்த ஜாதகம் வளர்பிறை சந்திரன் கிட்டத்தட்ட பௌர்ணமி கிட்டே போயிட்டார் சூரியன் நல்ல வலுவாக இருக்கார் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு அரசு வேலை கிடைக்காதுங்கிறத நீங்கள் எப்படி முடிவு பண்ணுறீங்க ஐ அண்டர்ஸ்டாண்ட் நோ என்னால் அதை புரிஞ்சிக்க முடியல நிச்சயமாக உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கிற வாய்ப்புகள் உள்ள ஜாதகந்தாமா அரசு வேலை கிடைக்கவே கிடைக்காதுன்னு நீங்களே முடிவு செய்ய வேண்டாம் லக்னத்திற்கு பத்தாம் இடத்தோடு குரு தொடர்பு கொள்கிறார் ராசிக்கு பத்தாம் இடம் புதனுடைய வீடு அவரும் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறார் சொல்லி கொடுத்து பிழைக்கும் தொழில் அப்படிங்கிறது இந்த ரெண்டு பேருடைய அமைப்பில் வரும் ராசிக்கு ரெண்டாம் இடம் குருவனுடைய வீடு அங்கேயும் குருவின் பார்வை இருக்குது அப்போ ராசியினுடைய அடிப்படையில் பாருங்கள் ராசிக்கு பத்தாம் இடமும் குருவின் தொடர்பில் இருக்குது ராசிக்கு ரெண்டாம் இடமும் குருவின் தொடர்பில் இருக்குது ராசிக்கு ரெண்டுக்குடைய குரு உச்சம் பெற்ற நிலையில் ஆறாம் இடத்துல இருக்கார் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஆறாம் இடம் அதிக வலுவடைந்ததுன்னா அது லக்னத்திற்கோ ராசிக்கோ நிச்சயமாக அரசு துறையில் அரசடிமையாய் பணியாற்றும் யோகம் கல்வித்துறை சார்ந்த ரெண்டு கிரகங்களும் பெரிய அளவில் கெட்டுப்போல குருவோட கேது கூடியிருக்கார் அப்படிங்கிறது கூட கேள யோகம்தான் அதனால் பெருசாக பயப்பட வேண்டாம் செகண்ட் ஆஃபில் உங்களுக்கு புதன் மகா திசை போயிட்டுருக்கு இப்போ கேது புத்தி அதனால தான் நம்பிக்கை இல்லாமல் பேசுகிறீங்க ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு புதன் திசை சுக்கர புத்தியில் இழந்த வேலை கிடைக்கும் அரசு வேலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது தைரியமாக முயற்சி செய்யுங்க புரியுதா உங்களுக்கு பத்தாம் அதிபதி வலுவோடு இருக்கிறார் அரசு துறை உத்தியோகம் வாங்குறதுக்கான தகுதி கொண்ட ஜாதகம் சூரியன் அஸ்தம் ரெண்டாம் பாதத்தில் புதன் உத்தரம் ரெண்டாம் பாதத்தில் இருக்காங்க ஸோ ரெண்டு பேருக்குமான கன்ஜக்டிங் தூரம் ரொம்ப அதிகம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கரன் உத்திரம் நாலாம் பாதத்தில் இருக்கார் ஆக புதன் ஓரளவு சுக்கரனை சுபத்துவப்படுத்தி தானும் வலிமையை இழக்காத நிலையில் தான் இருக்கிறார் அதனால் கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும் கேது புத்தி முடிந்தவுடன் நிறைய நன்மைகள் இருக்குமா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கல்வி கற்றுக் கொடுக்கும் துறையிலேயே இருக்கிற அனைத்து தகுதியும் உங்கள் ஜாதகத்துக்கு உண்டு தேங்க்யூ அடுத்த நேயர் பதினெட்டு ஆறு தொண்ணூற்றி எட்டு இரவு ஒன்பது முப்பத்தி மூணு அதாவது ரயில்வே டைம் படி இருபத்தி ஒன்று முப்பத்தி மூணு மதுரை ஓகே மகரலக்னம் காலசர்பதோஷம் வேலை அல்லது தொழில் எப்படி இருக்கும் ஐயா கூறுங்கள் காலசர்பதோஷம் அதுவும் நீங்களே முடிவு பண்ணி விட்டீர்களா பார்க்கலாம் கேதார்ப்ப கால சர்பதோஷம் முழுமையாக வேலை செய்யும் ராகார்ப்ப கால சர்பதோஷம் பெரிதாக பாதிக்காது இது ஒரு நுணுக்கம் ஜோதிட சாஸ்திரத்தில் மகரலக்னம் மீனராசி ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அதாவது ராகு கேது ரெண்டு பேரும் ரிவர்ஸில் சுற்றுறவங்க இது உங்களுக்கு தெரியும் இல்லையா பின்னோக்கி கிளாக் வயசில் சுற்றக்கூடியவர்கள் இதில் கேதுவில் இருந்து ஆரம்பித்து ராகு வரைக்கும் உண்டான வீடுகளில் எல்லா கிரகங்களும் இருந்ததுன்னா அது முழுமையான சர்பதோஷம் சரிங்க ராகுவிலிருந்து ஆரம்பித்து கேது வரைக்கும் உண்டான கிரகங்கள் இருக்கும்போது அது முழுமையான சர்பதோஷமாக செயல்படாது அப்போ உங்களுக்கு முழுமையான சர்பதோஷம் இல்லை அதனால் நீங்கள் ஒன்றும் பெரிய ஒரி பண்ணிக்க தேவையில்லை ஓகேங்களா தொழில் எப்படி இருக்கும் மகரலக்னத்துக்குடைய நேச்சரே என்ன முப்பது வயசு வரைக்கும் போராட்டம் அதன் பிறகு வாழ்வியலில் முன்னேற்றம் இதுதான் உங்கள் ஜாதகத்தினுடைய சூட்சமம் கேது மகாதிசை முடிஞ்சு சுக்கர மகாதிசையில் போயிட்டுருக்கீங்க சூய புத்தி சூரிய சந்திர செவ்வா புத்திகள் மகர லக்னத்துக்கு நல்லது செய்யாது ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு முடியணும் புரிஞ்சுதுங்களா திசையே நடப்பில் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்கும் மீடியமாக இருக்கும் அதற்கு பிறகு திசை ராகு புத்தியிலிருந்து தான் தூரமாக விலகிச் சென்று அதாவது பிறந்த ஊரை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போய் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் ஜெயிக்கிற யோகங்கள் உண்டாகும் உங்கள் ராசிநாதன் குரு ஆட்சி அப்படிங்கிறது வலிமையான ஒரு அமைப்பு சூரியனும் சந்திரனும் ஒளி கிரகங்கள் தங்களுக்குள்ளாக கேந்திரத்தில் இருப்பது ஒரு சிறப்பு இரண்டாம் இடத்திலிருந்து ஐந்தாம் ஆறாம் வீடு வரைக்கும் தொடர்ச்சியாக கிரகங்கள் இருக்கிறது இன்னொரு அமைப்பு லக்னாதிபதி சனி பகவான் நீச்சம் பெற்று கூடவே சுக்கரன் செவ்வாய் பரிவர்த்தனை நாலு அஞ்சாம் அதிபதி பரிவர்த்தனை மூலமாக அவர் நீச்ச பங்கமும் பெறுகிறாருங்கிறது நல்ல விஷயம் ஸோ லக்னம் வலுவாகவே இருக்குது லேட்டாக வாழ்க்கையில் பிக்கப் ஆகிற ஜாதகம் சரிங்களா முப்பது வயசுலேருந்து ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம் இப்போ இருபத்தி மூன்று வயது தான் பூர்த்தி ஆகிருக்கு இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷம் வெயிட் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முழுசாக முடிஞ்ச பிறகு உங்களுடைய வாழ்க்கை பயணம் சிறப்பாகவே ஆரம்பிக்கும் கால சர்ப்பதோஷம்லாம் ஒன்றும் பெருசாக பயப்பட வேண்டியதில்லை வாழ்த்துக்கள் பான் அடுத்த நேயர் வணக்கம் ஐயா பிரகாஷ்ராஜ் டுவெண்ட்டி ஒன் டூ டூ தௌசண்ட் டே மண்டே டைம் த்ரீ ஃபிஃப்டி ஒன் பிஎம் நேம் பிரகாஷ்ராஜ் சேலம் பிறந்தது சுய தொழில் செய்யலாமா ஏதீர் காலம் எப்படி இருக்கும் ஓகே தமிழில் டைப் பண்ணுறதுல நிறைய இன்றைக்கி இருக்கிற ஆண்ட்ராய்டு ஃபோனில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது கடகலக்கணம் கன்னிராசி கடகலக்கணம் ராசி உத்தர நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் சூரிய திசை சூரியன் நாலுன்னா சந்திரன் பத்து பதினாலு செவ்வாய் ஏழு இருபத்தி ஒன்றுக்கு மேலே ராகு பதினெட்டு ஆண்டுகள் முப்பத்தி ஒன்பது வயது வரை ராகு திசையில் இருக்க போகிறீங்க ராகு கடகத்தில் இருக்கார் அவருக்கு நேர் ஏழாம் இடத்துல சுக்கரன் ராகு இங்கே எட்டு டிகிரியில் இருக்காரு சுக்கரன் அங்கே பத்து டிகிரி ஓகே சுக்கரனுடைய சுபத்துவ பார்வையை பெறுகிறார் நல்ல விஷயம் குரு பத்தாம் இடத்துல கூடவே சனியும் பத்தாம் இடத்துல நீச்ச பங்கம் குரு செவ்வாய் பரிவர்த்தனை தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கிற ஜாதகம் தான் சொந்த தொழில் தாராளமாக பண்ணலாம் ராகு திசை தற்சமயம் சுய புத்தி போய்ட்டுருக்கு சுய புத்தி முடிஞ்சிரட்டும் ஓகேங்களா ராகு திசை ராகு புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ராகு புத்தி முடிந்த பிறகு ராகு திசை குரு புத்தி முதற் கொண்டு முன்னேற்றங்களை தொழில் மேன்மைகளை கட்டாயம் எதிர்பார்க்கலாம் ரொம்ப சின்ன வயசு தானே இருபத்தி ரெண்டு வயசில் என்ன இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது கொஞ்ச நாளைக்கு நீங்கள் வேலைக்கு கூட போகலாம் ஒன்றும் தப்பில்லை சுயதொழில் எதிர்காலம் சிறப்பாகவே இருக்கும் எப்போவுமே லக்னாதிபதி வலுவாக இருந்தார்னா ஒரு ஜாதகம் யோக ஜாதகம் உங்கள் லக்னாதிபதி சந்திரன் புதனுடைய வீட்டில் அமர்ந்து எந்த விதமான பாவ கிரகங்களுடைய தொடர்பையும் பெரிதாக பெறாமல் தனக்கு பிடித்த இன்னொரு நண்பரான செவ்வாயின் பார்வையை தான் வாங்குகிறார் இதில் சந்திரன் பௌர்ணமிக்கு அடுத்த நிலையில் இருக்கார் புரியுதுங்களா பௌர்ணமிக்கு அடுத்த நிலை மாசி மாதம் மகம் நட்சத்திரங்கிறது அந்த பௌர்ணமி வரும் மாசி மகம் பூரத் உத்திரம் உத்திரத்துலேயும் ரெண்டாம் பாதம் தான் உத்தரம் ஒன்றாம் பாதத்தில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி கன்டினியூட்டிலே இருக்கும் ஆக பௌர்ணமி ஒளி பொருந்திய நிலையில் சந்திர அதியோகத்தில் செவ்வாய் சூரியன் புதன் குரு சனி எல்லோரும் இருக்கிறாங்க அதனால் ஒரு யோக ஜாதகம் லக்னாதிபதி இஸ் மோஸ்ட்லி ஸ்ட்ராங் அதனால் பெரிய பாதிப்புகள் இருக்காது எதிர்காலம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ராகதிசை ராகுபுத்திக்கு பிறகு சுயதொழில் முயற்சி பண்ணலாம் ஒரு இருபத்தஞ்சி வயசில் சுயதொழிலை பற்றி திங்க் பண்ணுங்கள் அது வரைக்கும் வேலைக்கு போங்க வாழ்க்கை கண்டிப்பாக நல்லாவே இருக்கும் யோக ஜாதகம்ப்பா வாழ்த்துக்கள் அடுத்தது விவின் சஞ்சூரி ஐயா வணக்கம் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி மூணு அஞ்சு நாற்பத்தி நாலு ஏஎம் ராஜ ராஜாஜி நகர் பேங்களூர் ஓகே எனக்கு மருத்துவ படிப்பு உகந்ததா மருத்துவ வேலை கிடைக்குமா எனது எதிர்காலம் எப்படி இருக்கும் மருத்துவ படிப்பு பார்க்கலாம் மருத்துவம் என்பது செவ்வாய் செவ்வாய் உச்சம் குரு பார்வை நீங்கள் கண்டிப்பாக டாக்டர் தான் பளிச்சுன்னு இருக்கணும் அப்படி ஜாதகம் பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள் லக்னாதிபதி செவ்வாய் பத்தாம் இடத்தில் திக்பலத்தோடு உச்சங்கிற வலிமையோடு இருக்கார் அவருக்கு வீடு கொடுத்த சனி பகவான் உபஜயஸ்தானமான மூன்றாம் இடத்துல இருக்கார் லக்னத்தில் சூரியனும் புதனும் லக்னத்தில் சூரியன் புதன் நிபுண யோகம் த ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ராகுதேசை முடிஞ்சு போச்சு குரு மகாதேசையில் போயிட்டுருக்கீங்க லக்ன சுபர் உச்ச நிலை பெற்ற குரு குரு பகவான் சனியுடைய சர்வீஸ் நட்சத்திர சாரத்தில் இருக்கார் அவருடைய பார்வை பதினாலு டிகிரியில் குரு இருக்கார் எட்டு டிகிரியில் இருக்கார் கண்டிப்பாக குருவின் பார்வை பரிபூர்ண சுபத்துவம் செவ்வாய்க்கு கிடைக்கிறது சுக்கரன் உச்சமாக இருக்கார் ரெண்டு குடையவர் லக்னமே நல்ல வலிமையாக இருக்குது லக்னாதிபதி வலிமையாக இருக்கார் ஒரு பிரச்சனை இல்லைப்பா நீங்கள் டாக்டர் தான் எதிர்காலத்தை பற்றிலாம் கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை சனி திசையே உங்களுக்கு ராஜயோக திசையாக தான் இருக்கும் குரு திசையில் உயர்கல்வியை முடிச்சுருவீங்க டாக்டருக்கு மேலேயும் படிக்க முடியும் மருத்துவ படிப்பு உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் மருத்துவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவை சனி செவ்வாய் குரு சூரியன் ராஜ கிரகங்கள் தான் இதில் செவ்வாய் முதன்மையான நேரத்தில் வர்றாரு சூரியனும் அதை ப்ரொஃபஷனலாக செய்யக்கூடிய சம்பார்த்தியக்காரகனாக வர்றார் இங்கே சூரியன் உச்சம் உச்சனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் உச்சம் இன்னொரு மருத்துவ கிரகமான கேது உச்சம் இந்த கேதுவை குரு பார்க்குறார் செவ்வாயையும் குரு பார்த்துறார் சனி பகவானுடைய வீட்டில் செவ்வாய் தொடர்பு கொள்வதன் மூலமாக அந்த ஒரு ஆப்ஷனும் கிடச்சிடுது சரியா ஆக தீர்மானிக்கப்பட்ட விஷயம் நீங்கள் மருத்துவம் படிப்பது குரு திசை தற்சமயம் சிறப்பாக போய்கிட்டு இருக்குது குரு திசையில் புதன் புத்தி அதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது குருவே டோட்டலாக நல்லா இருக்காருங்கிறனால புத்திநாதர்கள் அனைவரையும் கட்டுப்படுத்தும் வல்லமையோடு அவர் இருப்பார் அதை விட முக்கியம் லக்னாதிபதி நல்ல வலுவோடு இருக்கார் லக்னாதிபதி வலுப்பெற்று ஒளி கிரகங்கள் வலுவாகி சந்திரன் கொஞ்சம் தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் பெரிய அளவில் அவர் கெட்டு போகலைங்கிறது ஒரு நல்ல விஷயம் அவருக்கு எந்த பாவ கிரகத்துடைய தொடர்புகளும் இல்லை சுக்கரன் ஒளி கிரகம் குரு ஒளி கிரகம் சூரியன் ஒளி கிரகம் செவ்வாய் ஒளி கிரகம் நாலு கிரகங்கள் ஃபுல் பவரில் இருக்காங்க நாலு கிரகம் உச்சம் இந்த உச்சனை உச்சன் பார்க்குற தோஷத்தை பற்றிலாம் பெருசாக கவலைப்படாதீங்க இந்த செவ்வாய் குருவினுடைய தொடர்பு பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்துவதில்லை இதில் சூரியன் சனியினுடைய அந்த உச்ச பார்வையினுடைய விளைவு தான் ரொம்ப மோசமாக இருக்கும் அங்கேயுமே வந்து சனி வக்ரமாவர் அதில் நிறைய நுணுக்கங்கள் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் மருத்துவர் தான் எதிர்காலம் ரொம்ப பிரைட்டாக உங்கள் ஜாதகம் போல் இருக்கும் பளிச்சென்று இருக்கும் உங்கள் ஜாதகம் யோக ஜாதகம் வாழ்த்துக்கள் அடுத்தது ராஜகோபால் சம்பத் ராஜகோபால் சம்பத் டேட் ஆஃப் பர்த்து இருபத்தி ஒம்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஓகே நாற்பத்தி ஆறு சுதந்திரத்துக்கு முன்னாடி பிறந்திருக்கீங்க இதில் ஒரு ஐம்பத்தி நான்கு இதில் ஒரு இருபத்தி ஒன்று ஐம்பத்தி நான்கு ஒரு இருபது எழுபத்தி நாலு ப்ளஸ் எழுபத்தி அஞ்சாவது வயசு நாலு பன்னிரெண்டு ஏஎம் சிமோகா கர்நாடகா ஐ சஃபரிங் ஃப்ரம் பேக் அண்ட் லெக் பெயின் வென் வில் திஸ் கோ சார் அறுபது வயசுக்கு மேலே நமக்கு வர வியாதிகளெல்லாம் சரியாகாது சரிங்களா இன்றைக்கு இருக்கிற நவீன மருத்துவம் நம்ம வாழ்நாளை நீட்டித்தாலும் கூட நோய்களை முழுமையாக தீர்ப்பதுங்கிறது இல்லை சரிங்களா ஸோ எழுபத்தஞ்சு வயசில் என்ன இருக்குமோ அதுதான் இருக்கும் ரொம்ப வந்து நம்ம வந்து நம்ம முப்பத்தஞ்சு வயசில் இருந்த ஆரோக்கியத்தையும் மன வலிமையும் எழுபத்தஞ்சு வயதில் பெற முடியும் அப்படின்னு நினைக்க முடியாது ரைட் சிம்ம லக்னம் துளாராசி விசாக நட்சத்திரம் குரு மகாதிசையில் பிறந்திருக்கீங்க குரு ஒரு பனிரெண்டு ஆண்டுகள் கிட்டத்தட்ட சுக்கரதிசை போயிட்டுருக்கு ஓகே சுக்கரதிசை இல்லை சுக்கரதிசை முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னோட சூரிய திசை லக்னாதிபதியோட திசை தான் போதுங்க லக்னாதிபதி திசையில் லக்னாதிபதியோடய புத்தி சூரிய திசை சூரிய புத்தி ரைட் சூரியன் என்ன நிலமையில இருக்கார் ரெண்டாம் இடத்துல இருக்கார் வலுவாக இருக்கார் பன்னெண்டில் சனி உட்கார்ந்துட்டுருக்காருங்க எழுபத்தை இருக்க தான் செய்யும் ஜாயின் பெயின் எலும்பு தேய்மானம் அதெல்லாம் நீங்கள் இந்த வயசில் ஃபேஸ் பண்ணியே ஆக வேண்டியது சூரியன் கொள்ள மாட்டார் ஸோ சூரிய திசை கடந்துருவீங்க சந்திரமகா திசை அடுத்தது அவரும் லக்ன சுபர் தான் செவ்வாயினுடைய திசையும் பெருசாக பாதிப்பில்லை ஆயுள் பலம் தீர்க்கமாக தான் இருக்குது சனி பகவான் எட்டாம் அதிபதி குரு எட்டாம் அதிபதி குரு சுக்கரனோடு சேர்ந்து இணைந்து நல்ல நிலையில் இருக்கார் இந்த உடல் நலிவுலேருந்து நீங்கள் மீண்டு வர்றது அப்படிங்கிறதுங்கிறது பெரிதாக எதிர்பார்க்க முடியாது ஏன்னா சூரியனை சனி பார்த்துட்ருக்கார் சனியோட கண்ட்ரோலில் தான் சூரியன் இருக்கார் இதுக்கு முன்னாடி நடந்த சுக்கர திசையுமே உங்களை பாதிக்கும் ஏன்னா மூன்றாம் இடங்கிறது சுக்கரனுக்கு பெரிய உகந்த இடம் அல்ல அதனால் உடல் வலு அப்படிங்கிறது ஓகே ஆயுள் பலம்ங்கிறது பரவாயில்லை பெரிய நெகட்டிவ் கிடையாது சூரிய சந்திர திசைகளை நீங்கள் கடந்துவிட முடியும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் அதனால் ரெக்கவரி அப்படிங்கிறது சூரிய திசையில் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் சார் ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஐயா வணக்கம் பிறந்த தேதி அஞ்சு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு நேரம் மாலை ஆறு நாற்பது பிஎம் திருமணம் எப்போது பார்க்கலாம் தோஷ ஜாதகம் ஏழில் சூரியன் இருப்பது சிறப்பு அல்ல ராகு ஏழாம் இடத்தில் சூரியன் ஏழுக்கு கேதுவோடு அவர் இணைஞ்சிருக்கார் பூரம் ரெண்டில் சூரியன் பூரம் மூணில் கேது ஆமாம் அவர் கேதுவால் கன்செக்ட் ஆகியிருக்கார் அதனால் வந்து கன்செக்ட் ஆக போகிற ஸ்டேஜில் இருக்காருங்கிற போது ஏழாம் இடம் இருட்டடிக்குது சுபகிரகங்களுடைய தொடர்புகள் எதுவும் அங்கே இல்லை ராசிக்கு ஏழில் சந்திரன் சந்திரனுக்கு ஏழில் சனி லக்னத்துக்கு ஏழில் சூரியன் ரெண்டு பக்கம் பாவ கிரகங்கள் லக்னத்தில் ராகு ஏழாம் இடத்துல கேது ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இயற்கை சுபர்களுடைய தொடர்புகள் லக்னத்துக்கு ஏழாம் இடம் ராசிக்கு ஏழாம் இடம்னு ரெண்டு இடத்துக்குமே கிடைக்கல அதனால் திருமணம் லேட் ஆகிறது பொதுவாகவே சனியுடைய தான் திருமணத்தை லேட் பண்ணும் ரொம்ப ஆல்ரெடி முப்பத்தி மூன்று வயதுக்கு வந்து விட்டீர்கள் பார்க்கலாம் இப்போ தசா புத்தி அடிப்படை உங்களுக்கு உதவி புரியுதுதான் சனி திசை தான் போயிட்டுருக்கு சனி திசை செவ்வோ புத்தி இந்த வருஷம் ஒன்பதாவது மாதம் முடியுது அதுக்கப்புறம் ராகு புத்தி ஆரம்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர்லேருந்து இங்கே ராகு லக்னத்தில் இருக்கார் சனி மாதிரி செயல்படுறதுக்கு அவருக்கு சாரம் குரு சாரம் குடும்பாதிபதி சாரம் ராகு புத்தியில் நடக்குங்க சனி திசையில் ராகு புத்தியில் குடும்பாதிபதி சாரம் வாங்கிய ராகு குடும்பத்தை அமைத்து கொடுப்பார் அந்நிய சம்பந்தம் லேட் மேரேஜ் தான் பட் நல்லாயிருக்கும் பெரிய பாதிப்பில் முன்னாடி நடந்திருந்தால் அவங்களுக்கு திருமணம் தோற்று போகிற விதி ரொம்ப வலுவாக இருந்திருக்கு அது நடக்கவில்லைங்கிறதுனால சந்தோஷப்பட்டுக்குங்க கிரகங்கள் எல்லாமே ரொம்ப பெரிய டிஸ்டர்ப் ஆகாமல் தனித்தனியாக இருக்கிறது ஒரு விசேஷம் தான் இப்போ செவ்வாய் தனியாக இருக்கார் குரு தனியாக இருக்கார் சந்திரன் தனியாக இருக்கார் சுக்கிரன் தனியாக இருக்கார் சூரியன் மட்டும்தான் இங்கே அஃபெக்ட்டு புதன் நல்ல நிலமையில் இருக்கார் ஆக கிரகங்கள் ஒன்றுக்கொன்று பெரிய அளவில் கனெக்டிவிட்டி இல்லாமல் இருக்கிறது இயல்பான வேலைகளை செய்யும் இப்போ உங்களுக்கு சனியும் நடந்துகிட்ருக்கு பட் அஷ்டம சனியில் திருமணம் ஆகாமல் இருந்தது ஒரு விதத்தில் நல்லது தான் ராகு புத்தி உங்களுக்கு செய்து வைக்கும் ஒன்பதாம் மாதத்துக்கு பிறகு ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அந்நிய தொடர்பில் உங்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் சரிங்களா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அடுத்தது சந்தோஷ்குமார் நீண்ட நாள்களாக முயற்சி முப்பத்தொன்று ஏழு தொண்ணூற்றி அஞ்சு நேரம் அஞ்சு முப்பது ஏஎம் கடலூர் சொந்தத் தொழில் செய்யலாமா ராகு திசை எப்படி இருக்கும் சொந்தத் தொழில் செய்யலாமா ரைட் இன்றைக்கி தான் அந்த தொழிலாக வேலையாங்கிறத பற்றி கூட ஒரு வீடியோ போட்டோம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் இதில் பத்தாம் அதிபதி செவ்வாய் கண்ணில் உகாந்துருக்கார் அவரை சனி பார்க்குறார் ஆறாம் அதிபதி குரு அஞ்சாம் இடத்துல உட்காந்து லக்னத்தை பார்க்குறார் சிம்ம ராசி பூர நட்சத்திரம் கடக லக்னம் பத்தாம் இடத்துல கேது கேதுவுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் நல்ல நிலமையில் இல்லை அவருக்கு சாரம் கொடுத்தவர் அவர் சுயசாரத்திலே இருக்கிறனால அவர் செவ்வாய் மாதிரியே செயல்படுவார் அங்கே கிட்டத்தட்ட செவ்வாய் வழுத்துட்டார் அப்படின்னு அர்த்தம் அப்படி செவ்வாய் வழுத்த நிலையிலும் இங்கே செவ்வாயும் நல்லா இல்லை அந்த இடத்துக்கு சுபகிரகங்களின் தொடர்புகளும் இல்லை உங்களுக்கு ஆறாம் அதிபதி தான் இருக்கார் சுக்கரன் திசையில் பிறந்திருக்கீங்க சூரிய சந்திர செவ்வாய் திசைகளுக்கு பிறகு ராகுனுடைய பெரிய திசை ஆரம்பமாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தாவது மாதத்துக்கு பிறகு இப்போ உங்களுக்கு இருபத்தாறு வயசு ராகு துலாத்தில் அவர் சுக்கரனுடைய வீட்டில் அமர்ந்து சொந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கிறனால சுக்கரன் போலவே செயல்படுவார் கடக சிம்ம லக்னங்களுக்கு சுக்கரன் நல்லவர் அல்ல வேலைக்கு போங்கப்பா தான் நல்லது சொந்த தொழில் பிஸ்னஸ் யோகங்கிறது பிஸ்னஸ் மோகங்கிறது உங்களுக்கு செட் ஆகாது சரியா வேலை பார்ப்பது அந்நிய தேசத்துக்கு செல்வது சொந்த ஊரை விட்டு விலகி சென்று வெளியூரில் வசித்து நல்ல முன்னேற்றம் அடைகிறதுங்கிற மாதிரியான விதிகளே சிறப்பு சுயதொழிலுங்கிறது ஆரம்பத்தில் நல்லா இருக்கிற மாதிரியே போனாலும் கூட மிடில் ஏஜில் ரொம்பவும் அதனால் கஷ்டத்தை கொடுத்து விடும் அதனால் வேலை பார்ப்பது உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பு ராகு திசை நீங்கள் வேலை பார்த்தாலும் வெளியூர் போயிட்டாலும் வெளிநாடு போயிட்டாலும் பெரிய கெடுதல்களை செய்யாது அதுவே ஓன் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ஆரம்பத்தில் நிறைய கொடுக்குற மாதிரியான யோகங்களை செய்துவிட்டு பின்னாடி வந்து படுத்தி எடுத்துரும் அதனால் சுயதொழில் வேணாம் அப்படிங்கிறது என்னுடைய ரெக்கமெண்டேஷன் சூரிய சந்திரர்கள் பரிவர்த்தனையில் இருக்காங்கங்கிறது ஒரு நல்ல விஷயம் லக்னாதிபதி ஸ்ட்ராங் சூரியனும் ஓகே தான் தனக்காரகன் ஆனால் அதே நேரத்தில் திசை ராகு ஓடதாச்சே அவர் தானே பதினெட்டு வருஷம் உங்களை ஆட்சி செய்ய போகிற அதனால் ராகு திசை முடிகிற வரைக்கும் சொந்த தொழில் செய்கிறத பற்றி யோசிக்க முடியாது அது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது கிட்டத்தட்ட இப்போ உங்களுக்கு வயசு வந்து இருபத்தி ஆறு நாற்பத்தி எட்டு வயசு அது வரைக்கும் ராகுக்குள்ளே தான் போகிறீங்க ராகு ஒரு போராட்டம் சிம்ம லக்னத்துக்கு ஒன்றும் பெரிய நன்மைகள் செய்யக்கூடிய கிரகமெலாம் கிடையாது சுக்கரனுடைய தொடர்பில் சுக்கிரன் வீட்டில் அவர் இருக்காருங்கிறது ஓகே தான் ஆனால் சுக்ரனே உங்கள் லக்னத்துக்கு நல்லவர் கிடையாதுங்கிறதுனால சொந்த பிஸ்னஸை யோசிக்காமல் இருப்பது நன்றுப்பா வாழ்த்துக்கள் அடுத்தது காமேஸ்வரன் கிருஷ்ணன் ரெஸ்பெக்டட் சார் ப்ளீஸ் கன்சிடர் மீ ஸோ மெனி வீக்ஸ் ட்ரையிங் சார் எல்லாருமே ஸோ மெனி வீக்ஸ் தான் எல்லோரும் ட்ரை பண்ணி தான் அவர் வந்து ஒரு சிலருக்கு கிடைக்கிது ஏன்னா எல்லாேருக்கும் பதில் கொடுக்கணும்னு எனக்கு ஆசை தான் நேரமின்மைங்கிறது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் பன்னிரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு வெட்னஸ்டே ஜீரோ ஜீரோ ஃபிஃப்டி ஃபைவ் சென்னை ஃபாதர் இஸ் சப்போர்ட்டிங் மீ நல்ல விஷயம் தானே அப்பா சப்போர்ட் பண்ணுறது ஃபைனான்சியல் சுச்சுவேஷன் இஸ் வெரி பேட் ஹவ் வில் பி மை அப்கமிங் கேது அண்ட் சுக்ராதா சார் அண்ட் இன்ட்ரெஸ்டட் இன் சின் வில் இட் ஒர்க் சினி ஒர்க் ஆகுமா வெயிட்டிங் ஹோப்ஃபுல்லி ஃபார் யூ யுவர் கிரேட் அட்வைஸர் தேங்க்யூ பார்க்கலாம் எழுபத்தஞ்சில் பிறந்திருக்கீங்க ஃபாதர் சப்போர்ட் பண்ணுறாருங்கிறீங்க சினி ஃபீல்டுன்னா சினி ஃபீல்டில் என்ன செய்ய போகிறீங்க சுக்கரன் உங்களுக்கு நல்லவர் இல்லையே மீன லக்னத்துக்கு சுக்கரன் வந்து பெரிய நன்மைகளை செய்துவிடக்கூடிய விதி கொண்டவர் அல்ல லக்னத்தில் செவ்வாயும் குருவும் இணைஞ்சிருக்கிறது ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் குருவோடு சேர்ந்து இருப்பது நல்ல விஷயம் அதனால் தகப்பனுடைய சப்போர்ட்டிங் கிடைக்கிறது ஓகே பத்தாம் அதிபதி குரு ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் தர்மகர்மாதிபதி யோகத்தில் பிறந்திருக்கீங்க ஆனால் பிறந்தபோது பன்னெண்டு வருஷம் குரு பத்தொம்பது வருஷம் சனி பதினேழு வருஷம் புதன் எந்த திசையுமே உங்களுக்கு யோக திசைகளாக இல்லாமல் போயிட்டது மிக வருத்தத்தக்க விஷயம் அதுதான் ஒரு ஜாதகம் வலிமையானதா இல்லையா என்பது சம்பவங்களை நிகழ்த்தி காட்டும் திசாநாதர்களே முடிவு செய்வார்கள் சம்பவங்களை நிகழ்த்தி காட்டுற திசாநாதர்கள் திசாநாதர்களின் வலிமையை கொண்டுதான் வாழ்வியல் தீர்மானிக்கப்படும் எனக்கு சுக்கரன் உச்சம் சூரியன் உச்சம் சந்திரன் உச்சம் அதெல்லாம் ஓகே அவர்கள் லக்னாதிபதிக்கு நல்லவர்களா ப்ளஸ் அந்த திசைகள் நடப்புக்குவரதா இதுதான் இப்போ இந்த ஜாதகரோட அது பாருங்கள் குருமகா திசை பதிமூணு வருஷம் ஏற குறைய சின்ன வயசுலேயே போயிடுச்சு அடுத்து வந்தவர் சனி லக்ன சுபர் அல்ல பெரிய ஆதிபத்திய யோகமும் இல்லை நாலாம் இடத்துல சனி உட்காந்து இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பார் அடுத்தது புதன் பாதகாதிபதி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேது இப்போ புதன் திசைன்னு கடைசி பகுதியில் போயிட்டுருக்கார் கடைசி புத்தி சனி புத்தி அதாவது அடிக்கடி ஒரு விஷயம் நான் சொல்லுவேன் ஆகாத திசை நடப்புக்கு வந்து போகாத ஊருக்கு வழி தேடுவாங்க புதன் வந்து ஒரு கிரியேட்டர் சரிங்களா இவர் மிதுன ராசிக்காரர் சுய அறிவு ரொம்ப ஜாஸ்தி ஸோ யார் சொன்னாலும் கேட்கவும் போகிறதில்ல தேவையற்ற விஷயங்களில் முயற்சி செய்து வாழ்க்கையில் பெரிய அளவு சாதனைகள் புரிய முடியாத லெவலில் தான் உங்கள் ஜாதகம் இருக்குது சார் அடுத்தடுத்து வர திசைகளும் பெரிய யோகத்தை செய்யக்கூடிய அளவில் இல்லை அடுத்து வர்ற கேது திசை கேது சுக்கரனுடைய வீட்டில் இருக்கார் அப்படிங்கிற ஒன்றை தவிர பெரிய ராஜயோக அமைப்புன்னு இல்லை லக்னாதிபதி இஸ் ஓகே அப்படிங்கிறதுனால உங்கள் வண்டியும் ஓடிக்கொண்டிருக்கிறது சுக்கரன் கடகத்தில் சந்திரனுடைய வீட்டில் அமர்ந்திருக்காரு அவருடைய நிலையும் பெரிதாக சொல்லி வழி இல்லை ஆக நீங்கள் என்ன சொன்னாலும் உங்கள் முயற்சியை விட போகிறதில்ல பட் கீப் ட்ரை பெஸ்ட் ஆஃப் லக் அப்படி தான் சொல்ல முடியும் உங்கள் ஜாதகம் பெருசாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிறத உண்மை வாழ்த்துக்கள் சார் தேங்க் யூ ராகுல் ராகுல் வணக்கம் ஐயா என் மகன் பிறந்த நேரம் மார்ச் இருபத்தேழு ரெண்டாயிரத்தி மூணு நேரம் காலை மூணு மணி கள்ளக்குறிச்சி எதிர்காலம் எப்படி இருக்கும் பதினெட்டு வயசு பையன் பார்க்கலாம் மகரலக்னம் மகர ராசி உத்திராட நட்சத்திரம் சூரிய திசை ரெண்டு வருஷம் திசை பத்து வருஷம் பன்னெண்டு செவ்வாய் ஒரு ஏழு பத்தொம்பது வயசுக்கு மேலே வர்றவர் ராகு அஞ்சாம் இடத்துல சனியும் ராகுவும் சுக்கரன் சனி பரிவர்த்தனை ஸோ மறைமுகமாக ராகு சுக்கரனோட கனெக்ட் ஆகிறார் ராகு திசை தான் இவரை லீட் பண்ணணும் திசை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பத்தாவது மாதம் ஆரம்பிக்குது செவ்வாய் இப்போ போயிட்டுருக்கார் கம்ப்யூட்டர் துறை சார்ந்த ஏதாவது படிப்பு படிக்க சொல்லுங்கள் ராகு இஸ் ஓகே லக்னம் சுபத்துவமாக இருக்குது லக்னாதிபதி ஓரளவு நல்லாவே இருக்கார் குருவின் பார்வையில் லக்னம் சந்திரன் லக்னத்திலிருந்து குரு சந்திர யோகம் கிரகங்கள் ஒரு மாதிரி மாலை மோல கோர்க்கப்பட்டிருக்கு பதினொன்னு கேது பனிரெண்டில் செவ்வாய் லக்னத்தில் சந்திரன் ரெண்டாம் இடத்துல சுக்கரன் மூணாம் இடத்தில் சூரியன் புதன் இதில் புதனுக்கு வீடு கொடுத்த குரு உச்சமாகறதுனால புதன் நீச்சபங்க ராஜயோகம் அடைஞ்சிடுறாரு சுக்கிரனும் சனியும் பரிவர்த்தனை அடையதனால லக்னாதிபதியும் ராசி அதிபதியுமான சனி பகவானும் வலுவாயிடுறார் படிக்கிற வயசில் வர்றார் ராகு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் கம்ப்யூட்டர் துறை சார்ந்த உயர்நிலை கல்வி எடுத்து படித்து அதன் மூலம் வெளியில் தள்ளி வாழ்வியலில் ஜெயிக்கிற யோக ஜாதகம் புரியுதுங்களா பக்கத்தில் இருக்கக்கூடாது பையன் தூரமாக வச்சு அழகு பாருங்கள் நிச்சயம் அவர் எதிர்காலம் நல்லாயிருக்கும் பொதுவாக மகரலக்னம் மகர ராசிக்காரங்களுக்கு ராகு பெரிய கெடுபலன்களை எல்லாம் செஞ்சுறதில்ல ராகு அவருடைய நண்பர் சனியோடு அவர் இருக்கார் ஆனால் மறைமுகமாக சுக்கரனோட தான் இருக்கார் இதில் சனி பகவானுடைய நிலையை பார்த்தீங்கன்னா மிருகசைனா ரெண்டாம் பாதத்தில் ராகு வந்து கார்த்திகை நாள் ஸோ சனியை கடந்து வந்துட்டார் சனி வந்து கிட்டத்தட்ட ஆறாவது வீட்டுக்கு போயிட்டார் அதாவது மிதினத்துக்கு போகிற இடத்துல இருக்கார் ராகு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்துட்டார் அதனால் அங்கே ராகுக்கு சனி கன்ஜெக்ஷன் இல்லை குரு பகவான் வக்ரம் அப்போ தான் ஆரம்பம் அது ஒரு பெரிய நெகட்டிவ் தராது நான் வக்ரத்தை பற்றி என்னுடைய கண்ணோட்டம் ஆறு ஏழு எட்டாம் இடங்களில் சூரியனுக்கு இருக்கும்போது தான் வக்ரம் முழுமையாக வேலை செய்யும் அதில் ஏழாம் இடத்து வக்ரம் தான் அதீதம் இந்த அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடத்தில் ஏற்படுற வக்கரங்கிறது வக்ர ஆரம்பம் வக்ரம் முடிவு அப்படிங்கிறது மாதிரி தான் அதை எடுத்துக்கணும் அதனால் குருவின் உச்ச வலிமை நிச்சயமாக ஜாதகர் கிடைக்கும் வெளி தேசம் போய் ஜெயிக்கக்கூடிய ஜாதகம் வெளியூர் போய் ஜெயிக்கக்கூடிய ஜாதகம் நல்லாவே இருப்பார் அவர் எதிர்காலம் வாழ்த்துக்கள் சார் சார் ஐ ஆம் ஆஸ்கிங் யூர் ஃபார் த ட டென்த் வீக் நவ் ப்ளீஸ் ஆன்சர் மீ டு வென் வில் ஐ கெட் மேரேட் கிட்ஸ் அண்ட் ஒர்க் ஆஸ் எப் ஐலண்ட் லாஸ்ட் ஜாப் டூ தௌசண்ட் செவன்டீன் பீயிங் ஜாப்லெஸ் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இப்போ வரைக்கும் வேலை இல்லாமல் இருக்கீங்க ஃபேஸிங் க்ரானிக் டிப்ரெஷன் ஃபீலிங் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆல்வேஸ் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் வேலை இல்லாமல் இருந்தாலே எல்லா வியாதியும் வருங்க ஸ்லீப் வராது தூக்கம் இருக்காது சின்ன பிரச்சனைகள் எல்லாத்தையும் கூடிய விதிகள் இருக்கும் பதினெட்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஆறு நாற்பத்தி ரெண்டு ஏஎம் சென்னை பார்க்கலாம் கும்பலக்னம் கும்பலக்னம் தான் வந்து இந்த பைலட்டு ஏர் ஃபோர்ஸு சனி பகவான் வாயு கிரகம் கும்பம் வாயுனுடைய ராசி அதனால் அந்த இடம் வந்து சுபத்துவமாக இருந்தால் அந்த அமைப்புகள் இருக்கும் உங்களுக்கு கும்பத்தில் லக்னமாகவே பிறந்திருக்கீங்க எண்ணங்கள் அதன்படி இருக்கிறது பிரைட்னஸ் குருவின் பார்வை இருக்குது புதன் திசை கேட்டை நட்சத்திரம் விருச்சிகராசி விருச்சிகராசிக்கு லாஸ்ட்டாக டைம் சரியில்லை ஏழரை சனியில் படாத பாடு இருந்து இப்போ தான் ஒரு மாதிரி ரிலீஃப் ஆயிருக்காங்க திசா புத்திகள் யோகமாக கோர்க்கப்படாத வரைக்கும் பெரிய நன்மைகளை எதிர்பார்க்க இயலாது சந்திர திசை கும்பலக்கணத்துக்கு வரவே கூடாதுங்கிறது அதில் போயிட்டுருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி சந்திர நீச்சம் பத்தாம் இடத்துல வேலைன்னு இல்லை மன நிம்மதி உடல் நிம்மதி பொருளாதாரம் எல்லாமே வந்து ஒஸ்ட்டு தான் சரிங்களா சந்திர திசை உங்களுக்கு யோகமாக இல்லை புதன் சாரம் வாங்கியிருந்தாலும் சந்திரன் சிறப்பாக இல்லை அதுலேயும் தேய்பிரை சந்திரன் அஷ்டமி தேதி கிட்டே வந்துட்டார் ஸோ சந்திரன் முடியணும் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா சந்திரதிசப்பு உங்களுக்கு எப்போ இருந்து நடந்துட்டுருக்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்தே நல்லா இல்லை அதனால் தான் ரெண்டாயிரத்தி பதினேழில் வேலை போயிடுச்சு இது வரைக்கும் வேலை கிடைக்கல மன இல்லை மன குழப்பம் பொருளாதார சிக்கல் போக்குவரத்து எல்லாம் சொல்லிட்டிங்க சந்திரதிச சனி புத்தி முடியட்டும் ஒரு மாதிரியாக இருக்கும் பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஓகேங்களா பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஏதாவது நல்ல பலன்கள் நடக்கலாம் மேபி பாசிபிள் தான் இது கும்பலக்னம் திசை சந்திரன் இங்கே பெரிய சுபத்துவம் இல்லாமல் ரொம்ப கடுமையான அமைப்பில் சனி பார்வையில் வர இருக்கார் சனி அந்த சனியும் கெட்டு லக்னாதிபதி ஆல்ரெடி கெட்டு போய் லக்ன பாவியான சூரியன் லக்னத்தில் வந்து அமர்ந்து எல்லாம் பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சு திசை திசை நடந்து ஏழரசனிக்குள்ளே மாட்டி முழித்து என்ன சொல்ல சொல்கிறீங்க எல்லாமே நெகட்டிவாக இருக்குது லக்னத்தை குரு பார்க்குறாரு நீங்கள் உயிரோடு இருக்கீங்க இது மட்டும்தான் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற ஒருபடியான விஷயங்கள் சனி சேர்க்கை எட்டாம் இடத்துல ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் முதுகு தண்டுவோட பாதிப்பு எலும்பு தேய்மானங்கள் எல்லாம் கொடுப்பாங்க இங்கே புதனும் சனியும் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல அந்த வகையில் லக்னாதிபதி வலுப்பெறார் ஆனால் அவருமே பன்னெண்டாம் இடத்துல தான் வலுப்பெறார் ஆமாம் இது எந்த விதத்துலேயும் ஒரு நல்ல ஸ்தானம் வலிமையாக உட்கார்ல குருவின் பார்வை லக்னத்துக்கு இருக்குது அவரும் பகை இருந்து பார்க்குறார் இது ஒன்று தான் ஏழரிச்சனி சந்திரதிசை கும்பலக்னம் சந்திர சந்திரதிசை முடியட்டும் பார்க்கலாம் சார் வாழ்த்துக்கள் நாகராஜன் ராஜன் சார் மகாலக்ஷ்மி இருபத்தி மூணு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது பத்து முப்பத்தேழு பிஎம் சேலம் வென் ஐ கேன் கோ அப்ராட் நான் எப்போது வெளிநாடு போவேன் கேன் ஐ பர்மனென்ட்லி செட்டில் தேர் வித் மை ஹஸ்பண்ட் அண்ட் கிட்ஸ் என் குழந்தை கணவரோடு சேர்ந்து வெளிநாட்டில் வசிக்கும் யோகம் இருக்கிறதா பார்க்கலாம் வெளிநாட்டு யோகம் கன்னி லக்னம் எட்டில் செவ்வாய் ஆட்சி பனிரெண்டாம் இடத்தில் சந்திரன் கேது நடப்பது கேது மகாதிசையில் பிறந்திருக்கீங்க மகன் நட்சத்திரம் சிம்ம ராசி சுபத்துவமான குரு லக்னத்தை பார்க்குறாரு சந்திரனுக்கு நான்காம் இடம் கெட்டிருக்கு நான்காம் இடத்துல சுக்கரன் நான்காம் இடம் கெட்டிருக்கு எட்டாம் இடத்துக்கு உடையவன் எட்டில் ஆட்சி பன்னிரெண்டாம் இடத்துக்குடைய சூரியன் ஆறாம் இடத்துலருந்து குருவினால் பார்க்கப்படுறார் பன்னெண்டாம் இடம் வந்து ஓரளவுக்கு வலுவாக தான் இருக்குது ஏன்னா சந்திரன் பௌர்ணமி முடிச்சுட்டு அப்போ தான் கீழே இறங்கியிருக்காரு தைப்பூசம் அதற்கடுத்து ஆயில்யம் அப்புறம் மகம் ஸோ ரெண்டு நாள் தான் பௌர்ணமி முடிஞ்சாயிருக்கு சந்திரனுடைய ஒளி பன்னிரெண்டாம் இடத்தை சுபத்துவப்படுத்தி எட்டாம் இடம் பாவகிரகமான செவ்வாயினால் ஆக்குபை பண்ணப்பட்டிருக்கு குரு பகவானின் பார்வை பனிரெண்டாம் அதிபதிக்கு கிடைக்கிது இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரிய திசை முடிய போகுது திசையில் வெளிநாடு போவீங்கம்மா பன்னெண்டாம் இடத்துல இருக்க அந்த சந்திரன் உங்களை வழிநடத்துவார் ஓகேங்களா பதினாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றுக்கு பிறகு சந்திர சுய புத்தியில் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கும் அதாவது உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் இப்போ அதை போக அனுமதிக்குது அப்படின்னாலும் கூட இந்த கொரோனா சுச்சுவேஷன்ஸையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும் ரெண்டாயிரத்தி ஜூன் ஜூலைக்கு அப்புறம் தான் கொரோனா உடைய தாக்கம் முழுமையாக குறைய ஆரம்பிக்கும் அதனால் அதற்கு பிறகு உங்களுக்கு வெளிநாடு போகிற யோகம் இருக்குது நிரந்தரமாக வெளிநாட்டில் இருக்க முடியுமா லக்னாதிபதியான புதன் சரராசியில் தான் அமர்ந்திருக்கார் திசைக்கு அடுத்து வர செவ்வாய் சரராசியில் அமர்ந்திருக்கிறது செவ்வாய் திசை வரைக்கும் இருக்கலாம் ராகு திசை பாருங்கள் ராகு கும்பத்தில் உட்கார்ந்துட்டுருக்காரு சனி பகவானால் பார்க்கப்பட்டுட்ருக்காரு அவர் வந்து வெளியிலே தொடர்ந்து இருக்க வைப்பாராங்கிறது உங்களுடைய ஒரு ஜாதகத்தை மட்டும் வைத்து முடிவு செய்ய இயலாது உங்கள் கணவரின் ஜாதகம் குழந்தைகளின் ஜாதகத்தை பொறுத்தும் தான் நீங்கள் தொடர்ந்து வெளிநாட்டில் இருக்க முடியுமாங்கிறது தீர்மானமாகும் பட் இப்போ சந்திரதிசையில் நீங்கள் போக முடியும் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக போவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வாழ்த்துக்கள்மா ஐஸ்வர்யா வணக்கம் குருஜி எனக்கு அரசாங்க வேலை கிடைக்குமா முடிவெடுக்க உதவுங்கள் ராகு திசை எப்படி இருக்கும் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரம் பதினொன்று நாற்பது ஏஎம் காஞ்சிபுரம் மாவட்டம் பார்க்கலாம் அரசு வேலை கிடைக்குமா கடகலக்னம் மகர ராசி உத்ராட நட்சத்திரம் சூரியன் தனாதிபதி ரெண்டு குடைவர் உச்சம் அவரோடு குரு சுக்கரன் சனி இதில் சூரியன் அஸ்வினி நாலாம் பாதத்தில் இருக்கார் சுக்ரன் அஸ்வினி ஒன்றாம் பாதத்தில் இருக்கார் ஸோ சுக்ரன் ஓரளவுக்கு சூரியனை வலுப்படுத்துகிறார் அடுத்து குரு பகவான் பரணி மூணு இருபத்தி ஒரு டிகிரியில் குரு பனிரெண்டு டிகிரியில் ச சூரியன் அப்போ ஒரு ஒன்பது டிகிரி தள்ளி நின்று சூரியனை அவர் வ வலுப்படுத்தி சிவராஜ் யோகத்தை தர்றார் பதவி யோகம் முன்னேற்றத்தை தரக்கூடிய சூரியன் நல்ல வலுவாக இருக்கார் சனி பகவான் என்ன பண்ணுறார் பரணி நாலு பேரார் சூப்பர் கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும் சனியால் சூரியன் அஃபெக்ட் ஆகலை இதில் ஒவ்வொரு கிர நாலு கிரகம் ஒரே வீட்டில் இருந்தாலும் ஆளாளுக்கு கேப்பில் இருக்காங்க புரியுதுங்களா சுக்கரன் அப்போ தான் உள்ளே வராரு சுக்கரன் வந்து உச்ச வீட்டிலருந்து ஜஸ்ட் நவ் உள்ள என்ற அடுத்து சூரியன் கரெக்டாக மிடில் இருக்கார் கூடவே இருக்கக்கூடிய குரு பகவான் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்டில் இருக்கார் இருபத்தி ஒரு டிகிரியில் சனி பார்த்தீங்கன்னா டோட்டலாக அதையும் தாண்டி தள்ளி போயிடுறார் இங்கே குரு பகவான் சனியை அதிக சுபத்துவப்படுத்துகிறார் சூரியனுக்கு நல்ல வலிமையை கொடுக்குறார் சிவராஜ யோகம் வேலை செய்கிறது ஒளி கிரகங்களான சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள்ளே கேந்திரத்தில் இருக்காங்க சூரிய மகாதிசையில் பிறந்திருக்கீங்க சூரியன் சந்திரன் செவ்வாய் முடிஞ்சால் ராகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த மாதம் இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் ராகு திசை சுய புத்தி அதுக்கப்புறம் குரு புத்தி கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும் கவலையப்படாதீங்க ராகுக்கு வீடு கொடுத்த சந்திரன் ராகுவை பார்த்து வலுப்படுத்துகிறார் ராகுக்கு வீடு கொடுத்த சந்திரன் கெட்டுப்போல அதுவே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உங்களுடைய ஜாதகத்தில் எதிரி கிரகங்களெல்லாம் நீச்சமடைந்து வலுப்பெற நட்பு கிரகங்களெல்லாம் வலிமையோடு நேரடியாக சுபத்துவமாக இருக்காங்க இதில் சுக்கரன் சிவா பரிவர்த்தனை வேறு அருமையான ஒரு யோகம் பத்து பதினோராம் அதிபதிகள் பரிவர்த்தனை சரிங்களா பரிவர்த்தனையின் மூலமாக உங்கள் ஜாதகத்துக்கு தர்ம கர்மாதிபதி யோகமும் கிடைக்கும் ஸோ ராகதீசன்ஸ் எல்லாம் பெருசாக கவலைப்படாதீங்க ராகுக்கு வர வர்ற குரு எல்லாம் உங்களுக்கு ஃபேவரபுள் தான் கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் அரசு வேலையில் நிச்சயமாக முயற்சி செய்யுங்கள் உயர்ந்தபட்ச பத அதிகாரமிக்க பதவி கிடைக்க வாய்ப்பு உண்டு ஓகேங்களா வாழ்த்துக்கள்மா அடுத்தது வினோத் சஞ்சய் சார் ட்ரையிங் ஃபார் எ லாங் டைம் ஆல் மை பிளானட்ஸ் ஆர் இன் ராகு நட்சத்திரா அண்ட் அஸ்பெக்டட் பை குரு கேன் ஐ செட்டில் இன் அப்ராட் வென் வில் ஐ கோ அப்ராட் மேரேஜ் லைஃப் ஒன்று ஆறு தொண்ணூற்றி நாலு டுவெல் ஜீரோ ஃபைவ் ஏஎம் சென்னை பார்க்கலாம் சதயம் சதயம் திருவாதிரை திருவாதிரை அஸ்வினி சுவாதி சதயம் ஓகே நிறைய கிரகங்கள் ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது அதனால் நான் வெளிநாட்டு போவேனான்னு கேட்குறீங்க கோர்ஸ் ராகு கேதுகள் அந்நிய தேசத்தில் நாம் வசிப்பதை உறுதி செய்யும் கிரகங்கள் நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் ராகு கேதுவும் குருவும் புரிஞ்சுங்களா ராகு கேதுவும் குருவும் குரு வக்கரமாயிட்டாலே நான் தாய்நாட்டு பற்று குறைஞ்சிரும் தாய்நாட்டில் இருக்கிறதே பிடிக்காது வெளிநாடு போகணும் வெளியில் போய் வசிக்கணும் வெளியில் தான் நல்லா இருப்போம் நம்ம சந்தோஷமாக அந்த எண்ணங்கள் ஆழமாக மனசில் பதிஞ்சிடும் உங்களுக்கு சொல்லி வச்ச மாதிரி குரு வைக்கிறோம் திசைப்படி ராகு திசை பதினோரு வருடங்கள் அதுக்கப்புறம் குரு பதினாறு வருடம் இருபத்தி ஏழு வயது வரை குருமகா திசை குருமகாதிசை முடிஞ்சோடனே சனி திசை இதில் சனி ஸ்திர லக்னத்தில் அமர்ந்திருக்கார் இதுதான் ஒரு பெரிய மைனஸ் சனி பகவான் சதை நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் ராகுவனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெறார் ராசிக்கும் லக்னத்துக்கும் அவரே அதிபதி ஆனால் ராகு வீடு அதாவது சாரம் கொடுத்த ராகு குருவோடு சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல சர ராசியில் இருக்கார் தூரதேச பிரயாணத்தை குறிக்கிறவர் அதனால் திசையை பற்றி கவலைப்படாதீங்க நிச்சயமாக நீங்கள் வெளிநாடு போவீங்க அதற்கு எந்த தடையும் இல்லை சனி திசை சுயபுத்தி நடந்துகிட்ருக்கு சனி திசை சுய புத்திலேயே நீங்கள் முயற்சி செய்யலாம் கண்டிப்பாக வெளிநாடு செல்ல இந்த சூழ்நிலைகள் மாறினா நான் முதலே சொன்ன மாதிரி இந்த கொரோனா சுச்சுவேஷன்ஸ் மாறினா நீங்கள் எப்போ வேணாலும் வெளியில் கிளம்புறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சனிதிச சுயபுத்தி முடிஞ்சு சனி திசை புதன் புத்தியில் கல்யாணம் பண்ணிக்கங்க சனி திசை சுய புத்தியில் திருமணத்தை பற்றி யோசிக்க வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மிடிலுக்கு பிறகு அதாவது ஒரு மே ஜூனுக்கு பிறகு நீங்கள் வெளிநாடு போய் நிச்சயமாக வெளிநாட்டில் அதிக காலம் வசிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதிகப்படியான கிரகங்கள் ராகுனுடைய சாரத்தில் இருக்கும்போது ராகு சுபத்துவமாக இருக்காரா அப்படிங்கிறத எடுத்துக்கணும் சுக்கரனுடைய வீட்டில் குருவுடைய இணையில் ராகு இருக்கார் எந்த ஒரு கிரகமும் சுக்கரன் குரு ரெண்டு பேருடைய தொடர்பையும் பெறுகிறதோ அது சுப கிரகம் புரியுதுங்களா ஏன்னா இயற்கை சுபர்கள் இவங்க ரெண்டு பேர் தான் அப்போ சுக்கரன் குரு இந்த ரெண்டு பேருடைய தொடர்பையும் ராகு பெறுறார் இதில் எந்த டவுட்டும் இல்லை சுக்கரன் திருவாதிர நட்சத்திரம் நாலாம் பாதம் மிதினத்தில் இருக்கார் இங்கே குரு பகவான் பாருங்கள் சுவாதி ரெண்டு ராகு பாருங்கள் விசாகம் மூணு அப்போ குரு வந்து ராகுவை நோக்கி போய்கிட்டு இருக்கார் புரியுதுங்களா ராகு குருவை நோக்கி வந்துட்டுருக்கார் ஆனால் ரெண்டு பேருக்குள்ளே கன்செக்ட் இல்லை தள்ளி இருக்காங்க பட் ராகுவோடு சேர்ந்த குரு வக்கரமாக இருக்கிறனால கண்டிப்பாக ராகுக்கு கட்டுப்பட்ட குரு ஆக குரு மற்றும் சுக்கரனால் ராகு சுபத்துவப்படுத்தப்பட உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் இருக்கும் ஏன் ராகுவை பற்றி அதிகமாக சொல்கிறேன்னா ராகுனுடைய நட்சத்திரத்தில் லக்னம் இருக்கு சந்திரன் இருக்கார் புதன் இருக்கார் சுக்கரன் இருக்கார் மற்றும் குரு இருக்கார் சனியும் இருக்கார் அப்போ இத்தனை கிரகங்கள் ராகுவனுடைய ஆஸ்பெக்டில் இருக்கிறனால நிச்சயமாக உங்களுக்கு வெளிநாட்டு மோகம் வெளிநாட்டு வாழ்க்கை கண்டிப்பாக உண்டு நிச்சயம் செல்வீர்கள் வெற்றியும் அடைவீர்கள் கவலைப்பட வேண்டாம் வாழ்த்துக்கள் சனி திசை சுயபத்திலேயே போக முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மிடில் போவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலைக்கு பிறகு திருமண வாழ்க்கையை பிளான் பண்ணிக்கிங்க வாழ்த்துக்கள் வணக்கம் ஐயா என் மகளுக்கு அடுத்து வரும் குருதிசை எப்படி இருக்கும் ரெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு காலை ஆறு முப்பத்தஞ்சு சென்னை திருமணம் எப்போது சொந்தமாக திருமணம் சொந்தத்தில் நடக்குமான்னு கேட்குறீங்க ஓகே கன்னி ராசி ஹஸ்த நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சந்திர திசை முதல்ல செவ்வா திசை அடுத்தது ராகு திசை பிறகு ராகு முடிஞ்ச பிறகு குரு இப்போது ராகு திசையின் கடைசி பகுதி சூரிய சந்திர செவ்வா புத்தி எல்லாம் சந்திர புத்தி போயிட்ருக்கு இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செவ்வா புத்தியும் முடிச்சிடலாம் சந்திரதிசை செவ்வா புத்தி சந்திரன் செவ்வா ரெண்டு பேரும் இணைஞ்சி தான் இருக்காங்க சனி பகவானுடைய பார்வையும் இருக்குது இதில் சந்திரன் பத்தொம்போது டிகிரியில் இருக்கார் சனி அப்போ தான் உள்ளே என்ட்ரி ஆகிருக்கார் ஸோ சனி நேரடியாக அவங்களை பார்க்கவில்லை இது ஒரு விதத்தில் பாவக கட்டம் போட்டிங்கன்னா எட்டில் சனி இருக்கும் மகிழேஸ்தானத்தில் ஸோ குரு திசையில் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அதுதான் பெஸ்ட்டு குரு லக்னத்தை பார்க்குறார் குரு லக்னத்துக்கு சுபர் பெரிய அளவில் பெரிய பாதிப்புகளை தராது குரு திசை சுய புத்தியில் திருமணம் பண்ணுங்கள் ஏழுக்குடைய சனி பகவான் கிட்டத்தட்ட எட்டு ஒன்பதுங்கிற மாதிரியான ஒரு ஊசலாட்ட நிலையில் அவர் இருக்கார் குருவின் பார்வையில் இருக்காருன்னு எடுத்துக்கலாம் காரணம் இங்கே குரு பகவான் அனுச நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் அப்போ தான் வந்து உள்ளே என்ட்ரி ஆகி பட் வக்கரகதியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவருடைய பார்வை கிடைக்கும் சனிக்கு குருவின் பார்வை இருக்குது குரு திசை குரு புத்தியில் சொந்தத்தில் வரன் இருந்தால் திருமணம் முடிக்கலாம் புரியுதுங்களா சனி பகவானுடைய சாரத்தை குரு வாங்கியிருக்கிறதுனால சனி பகவானுடைய சாரத்தை குரு வாங்கியிருக்கிறதுனால குரு பகவானுடைய சாரத்தை சனி வாங்கியிருக்கிறதுனால ரெண்டும் சார பரிவர்த்தனை ஆகிறதுனால குருவே ஏழாம் அதிபதி போல் செயல்பட்டு திருமணத்தை முடித்து வைப்பார் கவலைப்படாதீங்க நல்ல சம்மந்தம் குருதிசம் இருக்கும்மா ஒன்றும் பெருசாக கவலைப்பட வேண்டாம் லக்னத்தை குரு பார்க்க சிறப்பு லக்னாதிபதி வளர்பிறை சந்திரனாக தான் இருக்கார் கிட்டத்தட்ட அர்த்த சந்திரன்னு பாதி சந்திரன் ரேஞ்சுக்கு வந்துட்டார் அவர் தனக்கு பிடிச்ச நண்பரோடு இருக்கார் சனியின் பார்வை அவரை பெருசாக பாதிக்காது வேறு கடுமையான குற்றங்கள் இல்லை நிச்சயம் குருதிசை சிறப்பை தரும் வாழ்த்துக்கள்மா வாழ்த்துக்கள் நேர்களே கூடுமான வரைக்குமானவர்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறேன் மீண்டும் அடுத்த வாரம் நிறைய நபர்களுக்கு பதில் சொல்ல முயற்சி செய்கிறேன் தொடர்ந்து கேள்வி கேளுங்கள் கேள்வி கேட்குறதில் வருத்தப்பட்டுக்காதீங்க எல்லாமே வந்து பதில் சொல்ல முடியாது என்பது உங்களுக்கும் தெரியும் அனைவருக்கும் பதில் சொல்ல எனக்கு ஆசை உண்டு ஆனால் நேரமும் காலமும் ஒத்துழைக்க வேண்டும் மீண்டும் ஒரு காணொலியில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிட ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்